வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியர் திருமதி பிரேமா. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் வரலாறு ஆண்டு 5 அலகு 10 மலேசிய தேசியப்பன் என்ற தலைப்பை அறியவிருக்கின்றோம். இன்று நாம் அறிந்து கொள்ளவிருப்பது தேசியப்பன் உருவான வரலாறு, தேசியப்பண்ணின் பெயர், நகாராகு பாடலின் வரிகளும் பொருளும், தேசியப்பண்ணை பாடும்போதும் கேட்கும்போதும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் மற்றும் தனித்துவத்தை உருவாக்குவதில் தேசியப்பண்ணின் பங்கு. மாணவர்களே, முதலில் நாம் தேசிய பண்ணின் வரலாறை அறிந்து கொள்வோம். நகாராகு நாட்டின் தேசியப்பன். தேசியப்பன் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் அடையாளமாக விளங்குகிறது. தேசியப்பன் உருவான வரலாறு 1957 ஆண்டு தொடங்கியது. நாட்டின் மீது விசுவாசம் கொண்ட குடிமக்களான நாம் தேசியப்பண்ணின் வரலாற்றை தெரிந்திருப்பது அவசியமாகும். தேசியப்பண்ணின் வரலாற்று கண்காட்சி. தேசியப்பண்ணை உருவாக்கும் திட்டம் 1957 ஆண்டு நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகும் போது தோன்றியது. கூட்டரசு மலாயாவின் தேசியப்பண் அப்போது இன்னும் உருவாகவில்லை. தேசியப்பண் உருவாக்கும் போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. 514 பாடல்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பங்கேற்பாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றன. இருப்பினும் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் அவர்களை தலைவராக கொண்ட பாடல் தேர்வுக்கு குழுவிற்கு தேசிய பண்ணுக்கு பொருத்தமான பாடல் எதுவும் கிடைக்கவில்லை. துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் அவர்கள் பேரா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பாடலை தேசிய பண்ணாக கொள்ள பரிந்துரைத்தார். பலர் அனுப்பியிருந்த கவிதைகளிலிருந்து சில வரிகளை கொண்டு தேர்வுக்குழு தேசிய பண்ணின் வரிகளை சீர் செய்தது. தேசியப்பன் முதன்முறையாக 30 ஆகஸ்ட் 1957 நாள் இரவு தற்போது மர்தேகா சதுக்கம் என்றழைக்கப்படும் பாடாங் கிளப் சிலாங்கூரில் ஒளிபரப்பப்பட்டது. அன்றைய இரவில் நகாராகு என்ற தேசியப்பன் முதன் முதலில் இசைக்கப்பட்டு கூட்டரசு மலாயாவின் கொடி ஏற்றப்பட்டது. மாணவர்களே, அறிமுகம் இருந்தால்தான் நேசம் உருவாகும். ஆகவே நம் நாட்டின் மீது பெருமிதமும் மதிப்பும் ஏற்பட நாம் தேசிய பண்ணை உய்த்துணர வேண்டும். அடுத்து மாணவர்களே, நாம் மலேசியாவின் தேசிய பண் நகாராகு என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் அடையாளமாக தேசிய பண் திகழ்கிறது. பொதுவாக ஒவ்வொரு நாட்டு பண்ணுக்கும் அதிகாரப்பூர்வ பெயர் உண்டு. மாணவர்களே, இப்பொழுது நாம் இந்த உரையாடலை வாசிப்போம். குழுப்பாடல் பயிற்சியை தொடங்கும் முன், கடந்த வாரம் நீங்கள் மேற்கொண்ட தேசியப்பன் வரலாற்று கண்காட்சி சுற்றுலாவில் கிடைக்கப்பெற்றது என்ன? இச்சுற்றுலாவின் வாயிலாக நாங்கள் நம் நாட்டு தேசியப்பண்ணின் வரலாற்றை தெரிந்து கொண்டோம். நீ சொன்னது உண்மைதான் அமிர்தா. இச்சுற்றுலாவின் வழி நகாராகு 1957 ஆண்டு நம் நாட்டின் சுதந்திர நாளை முன்னிட்டு உருவாக்கப்பட்டது என அறிந்து கொண்டேன். சுதந்திரத்துக்கு முன் நம் தேசிய பண் எது? ஆம், சுதந்திரத்திற்கு முன் நம் நாட்டின் தேசிய பண் காட் சேவ் த குயின் என்ற பிரிட்டிஷ் நாட்டு பண்ணாகும். மலேசிய நாட்டு குடிமக்களாக தேசிய பண்ணின் வரிகளை நாம் உள்ளுணர்வுடன் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான் ரஞ்சித், பாடல் வரிகளை நாம் நன்றாக புரிந்து கொண்டு உய்த்துணர்ந்து கொண்டால் நாட்டின் மீது விசுவாசம் வளரும். ஆமாம் ரிகோ, தேசிய பண்ணை நெறியோடு நாம் பாட வேண்டும். எடுத்துக்காட்டாக, நேராக நின்று அதை மதிக்கும் வகையில் பாட வேண்டும். கூட்டமாக தேசிய பண்ணை பாடும்போது குடிமக்களிடையே நாட்டுப்பற்று எழுச்சியூட்டப்படுகிறது. மாணவர்களே, தேசிய பண்ணின் பொருளை உய்த்துணர்தல். தேசிய பண் நாட்டின் மீது மக்களின் நம்பிக்கையையும் வேட்கையையும் வெளிப்படுத்துகிறது. நாட்டின் மீது விசுவாசம் கொண்ட குடிமக்களான நாம் தேசிய பண்ணின் வரிகளை புரிந்து கொள்ளுதலும் உய்த்துணர்தலும் அவசியமாகும். மாணவர்களே, இதற்கு முன்பு நீங்கள் பல தடவை வந்து நகாராகு என்ற பாடல பாடியிருப்பீங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அந்த வரிகளின் பொருள் உங்களுக்கு தெரியுமா?
சரி, தெரியாது என்றால் வாருங்கள் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். இது நமது நாட்டின் நகாராக்கு தேசிய பண்ணின் பாடல். அதனுடைய பொருள் நகாராக்கு பாடல் வரிகளின் பொருள், பல்லினத்தையும் பல இன சமயத்தையும் சார்ந்த மக்கள் ஒன்றிணைந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லல் கோருதல், நாட்டையும் மக்களையும் சுபிச்சத்துடன் ஆட்சி புரியும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனின் ஆசியை வேண்டுதல். சரிங்களா, இந்த இரண்டு பொருள் தான் நகாராக்கு பாடல் வரிகளின் பொருளாகும். நாட்டிற்கும் அரசருக்கும் நாம் பிளவுபடாத விசுவாசத்தை காட்ட வேண்டும். சரிங்களா, எப்பொழுதும் நம்ம நாட்டிற்கும் அரசருக்கும் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நாம் சமய போதனையை உறுதியாக கடைபிடித்து இறைவனின் கட்டளைக்கு இணங்க வேண்டும். அது மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் முன்னேற நமக்கு குறிக்கோளும் முயற்சியும் இருக்க வேண்டும். பல்லினமும் பல சமயமும் கொண்ட மலேசிய மக்கள் ஒன்றுபட்டு ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும். நாம் எழிலும் அமைதியும் கொண்ட சுதந்திர நாட்டில் பிறந்ததற்காக நன்றி பாராட்ட வேண்டும். நகாராக்கு பாடல் வரிகளை புரிந்து உய்த்துணர்வதால் முன்னேற்றம், ஒற்றுமை, விசுவாசம் ஆகிய பண்புகள் வளரும். இது நாட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும். அடுத்த மாணவர்களே, தேசிய பண்ணை பாடும் நெறிமுறைகளை அறிந்து கொள்வோம். சிலருக்கு இந்த நெறிமுறைகள் தெரிந்திருக்கும், சிலருக்கு இந்த நெறிமுறைகள் தெரிந்திருக்காது. சரி, வாருங்கள் இந்த நெறிமுறைகளை நாம் வாசிப்போம். தேசிய பண்ணை பாடும்போது சில நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். தேசிய பண்ணை நெறிமுறைகளை பின்பற்றி கடைபிடிப்பதால் மக்களிடையே நாட்டுப்பற்றை விதைத்து இலக்கையும் தனித்துவத்தையும் அடையலாம். பாடும்போது உடல் அமைப்பு நிமிர்ந்து நிற்க வேண்டும். இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் கீழ் நோக்கி வைத்திருக்க வேண்டும். இரண்டு கால்களையும் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவி வந்து எப்படி நிக்கிறாங்க பாருங்க, நிமிர்ந்து நிற்கணும், இரண்டு கைகளையும் பக்கவாட்டில வைத்திருக்கணும், கீழ் நோக்கி தான் இருக்கணும். அடுத்து இரண்டு கால்களையும் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும். சரியா, இதுதான் தேசிய பண்ணை பாடும் நெறிமுறை. அடுத்து, பாடும்போது குரலும் உய்த்துணர்தலும் தெளிவாக ஒரு சேர பாட வேண்டும். சரிங்களா, தெளிவாக ஒரு சேர பாடணும். பாடல் வரிகளை சரியான உச்சரிப்படணும், உற்சாகத்துடனும் பாட வேண்டும். சரிங்களா, பாடல் வரிகளை நம்ம எப்பயுமே சரியான உச்சரிப்பு செய்து உற்சாகத்தோட பாட வேண்டும். பாடல் வரிகளை உய்த்துணர்தல் வேண்டும். பாடும்போது விளையாட்டுத்தனம் கூடாது. அதாவது விளையாடி கொண்டே சிலர் வந்து பாடுவாங்க, அந்த மாதிரி அதை வந்து தவிர்க்கணும், அந்த மாதிரி பாடவே கூடாது. அடுத்து, பள்ளிக்கு தாமதமாக வரும் மாணவர்கள் தேசிய பண்ணை கேட்டவுடன் நின்று விட வேண்டும். சரிங்களா, நீங்க தாமதமா அன்று வரீங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் தேசிய பண் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்க கேட்கறீங்க, நீங்க வந்து உடனடியாக நின்று விட வேண்டும். புத்தக பையை கால் பக்கவாட்டில் வைக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவி எப்படி வச்சிருக்காங்களோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட புத்தக பையை கால் பக்கவாட்டில் வைக்க வேண்டும், நிமிர்ந்து நிற்க வேண்டும். அடுத்து, மாற்றுத்திறனாளிகள் எப்படி இருக்கணும்னா, சக்கர வண்டியில் அமர்ந்திருப்போர் தலையை நேராக வைத்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சக்கர வண்டியில் அமர்ந்திருப்பாங்க, அவர்களோட தலை வந்து நேராக இருக்க வேண்டும், கண்கள் கொடியை நோக்கி இருக்க வேண்டும். அடுத்து, இரண்டு கைகளையும் தொடையின் மீது வைத்திருக்க வேண்டும், கால்களை நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் வந்துட்டு தேசிய பண்ணை பாடும் நெறிமுறைகள். அடுத்து, தேசிய பண்ணுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இப்பாடலை சரியான நெறிமுறையுடனும் உணர்வோடும் பாட வேண்டும். மாணவர்களே, இங்க பாருங்க ஒரு அறிவிப்பு இருக்கு. அதாவது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகாராக்கு பாடலை மதிக்காதவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டால் ரிங்கிட் மலேசியா 100 ரிங்கிட்டுக்கு மேற்போகாத அபராதம் அல்லது 1 மாதத்திற்கு மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சரிங்களா, அதனால நமது நாட்டு பாடல், அதாவது நாட்டு பண் நகாராக்கு பாடலை மதித்து நம்ம பாடணும். அதே மதிக்கலைன்னா நமக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டால் ரிங்கிட் மலேசியா 100 மற்றும் அபராதம் அல்லது 1 மாதத்திற்கு மேற்போகாத சிறை தண்டனை வழங்கக்கூடும். கவனத்தில் கொள்ளுங்க.
தனித்துவத்தை உருவாக்கும் தேசியப்பண். தேசியப்பண் வரிகளை புரிந்து கொண்டு உய்த்துணர்ந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். தேசியப்பண்ணின் இலக்கு தனித்துவமிக்க மலேசிய சமுதாயத்தை உருவாக்குவதே ஆகும். நாட்டுக்கும் அரசருக்கும் விசுவாசம் செலுத்தும் குடிமக்களை உருவாக்கும். அது மட்டுமின்றி உயர்ந்த வேட்கையையும் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யும் குடிமக்களையும் உருவாக்கும். மலேசிய மக்களிடையே பெருமிதமும் நன்றி உணர்வும் ஏற்பட்டு நாட்டின் மீது நேசத்தை விதைக்கும். ஒற்றுமையே விதைத்து மலேசியாவில் உள்ள பல்வேறு இனம் சமயம் கலாச்சாரத்தை மதிக்க செய்யும். தேசிய பண்ணை புரிந்து கொள்வதன் வழி மக்களிடையே நாட்டு பற்றியும் நேசத்தையும் ஒற்றுமையையும் மேலோங்க செய்யும். மாணவர்களே, நம்ம இப்பொழுது இந்த அழகை மீட்டுணர்வோம். தேசிய பண்ணின் வரலாறு பேரா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பாடலின் மெட்டை பயன்படுத்தி மலேசியாவின் தேசியப்பண் 1957 நாட்டின் சுதந்திர கொண்டாட்டத்தை முன்னிட்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து மலேசியாவின் தேசியப்பண் நகாராக்கு. நகாராக்கு எனும் மலேசியாவின் தேசியப்பண் நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் அடையாளமாக திகழ்கிறது. தேசியப்பண் வரிகளின் பொருளை உய்த்துணர்தல், மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் நாட்டையும் மக்களையும் சுபிச்சத்துடன் ஆட்சி புரியும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனிடம் வேண்டுவதே தேசிய பண்ணின் பொருளாகும். தேசிய பண்ணை பாடும் நெறிமுறைகளை நம்ம அறிந்து கொண்டோம். நிமிர்ந்து நிற்றல், கால்களை நெருக்கமாக வைத்திருத்தல், தெளிவாகவும் உற்சாகத்துடன் ஒரு சேர பாடுதல், பாடும்போது விளையாட்டுத்தனம் கூடாது ஆகியவை தேசிய பண் பாடும்போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளாகும். தனித்துவத்தை உருவாக்கும் தேசியப்பண். தன்னை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யவும் ஒற்றுமையை நேசிக்கவும் அரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்தும் தனிநபரை தேசியப்பண் உருவாக்குகிறது. மலேசியாவின் தேசியப்பண் பற்றிய புரிதல் நாட்டின் அடையாளத்தின் மீது பெருமிதத்தை விதைக்கும். அடுத்த அளவில் மாணவர்கள் தேசிய மொழியையும் அதன் பொருளையும் கற்றுக்கொள்வர். சரி மாணவர்களே, இத்துடன் இந்த காணொலி ஒரு நிறைவை நாடுகின்றது. மீண்டும் அடுத்த காணொளி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி மாணவர்களே.